சாதாரணமா கலைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது எல்லாருக்கும் சட்னு வந்துடாத. அதுலயும் மியூசிக் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மியூசிக்லயும் இன்னொருத்தர் வாய்ஸ் ரிப்ளிகா பண்ணும்பொழுது அதே மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படி பாடுறவங்க கூட சமயத்தில் என்ன ஆயிடும்னா ஸ்டேஜில் ப்ரெசன்டபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்க ரெக்கார்டிங்கில் மட்டும்தான் பாட முடியும். ஜிஆர் கண்ணன் அவர்களை சொல்லணும்னா ஸ்டேஜில் பார்க்கும்போதும் அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருப்பார். கண்ணை மூடிட்டா அப்படியே டிஎம்எஸ் பாடுற மாதிரி இருக்கும். அதனால தான் இன்ஃபேக்ட் அவர் ரெக்கார்டிங்கில் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போறாரு, அது எனக்கு தெரியும். இது தவிர சிவாஜி சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவார், நல்ல சிம்ம குரலும், டிஎம்எஸ் பிரமாதமாக பாடுவார். பட் எப்படின்னா இவர்கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம், இவர் பேசும்போது சிவாஜி கணேசன் மாதிரி பேசினா அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கும், பாடும்போது அப்படியே டிஎம்எஸ் மாதிரி பாடுவார். நான் அவரோடலாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், அவர் என்னோட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. எனக்கு அவரை தெரியுன்றதுல நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்றேன். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்ட மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டார். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினி பறந்து சென்றாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினி பறந்து சென்றாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை, மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை, மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான். மாவிலை தோரணம் ஆடிட கண்டான். மாவிலை தோரணம் ஆடிட கண்டார், மணமகள் வந்து நின்று மாலை சூட கண்டார். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார். ஆசையின் பாதையில் ஓடிய
உரிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான். ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான். வழியை கண்மணி வாழியை என்றான். வான்மழை போல் கண்கள் ஆட கண்டான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். மணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். மாமனை மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டான். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழமைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார். பறந்து சென்றார். பறந்து சென்றார். பறந்து சென்றார். செல்வோம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கவே கூடாது. அப்பதாடா பாசங்கிறதே என்னதுன்னு தெரியாத உன்னால இருக்க முடியும். அம்மா ராதா வாத்தாயே, வயசான தண்டனை பார்க்க உனக்கு இப்பதான் எனக்கு கிடைச்சதா? நல்லா பாரு தாய். அம்மா அருமையான முகத்தை பார்க்க எனக்கு கண்ணு தெரியல தாயே. உன்னையும் என்னையும் எந்த விதி பிரிச்சதோ அந்த விதி தாமா கண்களையும் பரிசிச்சு. அம்மா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நீ நினைச்ச மாதிரியே ஆனந்தனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பையன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சுட்டான் பாத்தியா? அதான் தாயே விதிங்கிறது. அம்மா நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அன்பு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடியுதே தவிர அதை தாண்டிய நாள் வெளியே வர முடியல தாயே. நாம ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்களாவே இருந்திருக்க கூடாதா? கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்ப உனக்கு ஒரே ஒரு வயசு, நீ சின்ன குழந்தை, சதா அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். உன்னைய மடிமேல உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவா திங்க அம்மா. கடைசி எனக்கு ஒரே ஒரு ஆசை தாயி, நான் ரொம்ப ஏழைம்மா ரொம்ப ஏழை. என்ன ஒரு சம்மதியா ஏத்துக்குவியா? ஆஹா, எங்களுக்கும் காலம் வரும். காலம் வந்தால் வாழ்வு வரும். வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. உயிரை வைத்திருந்த அண்ணன் வளர்த்த உயிர்
அவனுடனே சென்றதம்மா அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா அறுபடையாகும் மறுபடி சே
மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாழ வைத்தேனென்று அமைதி கொண்டார் அண்ணன் வாழ வைத்தேன்